அடுத்ததா பார்ட் டூ பார்ப்போம். 51வது கேள்வி, இந்தியாவில் ஊரக வேலை வாய்ப்பின்மை, சரிங்களா, வேலை வாய்ப்பின்மை ரூரல் அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னா என்ன மீனிங், என்னென்ன இருக்கு இதுல வந்து இன்க்ளூட் ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. ஓபன் அன்எம்ப்ளாய்மெண்ட் இன்க்ளூட் ஆகுதா? ஆமா, வெளிப்படையான வேலையின்மை. அதற்கடுத்து பார்த்தோம்னா மறைமுகமான வேலையின்மை இன்க்ளூட் ஆகுதா? ஆகுது. பருவகால வேலையின்மை சீசனல் பேஸ்டு இருக்கிறதும் ஆகுது அப்படின்னா ஆகுது. 51வது கேள்விக்கு ரூரல் அன்எம்ப்ளாய்மெண்ட் எதெல்லாம் இன்க்ளூட் பண்ணுது அப்படின்னா மேல சொல்லப்பட்ட அனைத்துமே இன்க்ளூட் ஆகுது. அதற்கடுத்தது 52வது கேள்வி, சிறு சாரி குறு சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள் வளர்ச்சி சட்டம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது? மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ் டெவலப்மெண்ட் ஆக்ட் எனக்டட் இன் எந்த வருடம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 52வது கேள்விக்கான ஆன்சர், 2006 உருவாக்கப்பட்டது. அடுத்ததா 53வது கேள்வி, ரீஜினல் ரூரல் பேங்க் எஸ்டாப்ளிஷ்டு இன் வட்டார ஊரக வங்கிகள், வட்டார ஊரக வங்கிகள் எந்த ஆண்டு ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. RRB அப்படின்னாவே 1975 ஏற்படுத்தப்பட்டது. அடுத்த கேள்வி 54வது கேள்வி, சரியான கூற்றை தேர்வு செய்ய. செல்ஃப் ஹெல்ப் குரூப், சரிங்களா, சுய உதவி குழு திட்டமானது வங்கிகளோட இணைக்கப்பெற்று ஒரு திட்டம் கொண்டு வந்தாங்க. ஸோ வங்கிகளோட இணைக்கப்பட்ட சுய உதவி குழு திட்டமானது 1992 வந்து துவங்கப்பட்டிருக்கும், சரிங்களா. இது 72 கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு. சுய உதவி குழுவினரின் சராசரி எண்ணிக்கை இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா, நம்முடைய செல்ஃப் ஹெல்ப் குரூப்போடைய சராசரி எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தோம்னா 14 ஆகும். இது வந்து சரியான கூற்று தான். 54, 1 தவறு 2 மட்டும் சரி, சரிங்களா. அதனால பி ஆன்சர் 2 only. அடுத்ததா 55வது கேள்வி, முத்ரா பேங்க் லான்ச்டு, முத்ரா பேங்க் அப்படிங்கிற ஒரு வங்கியானது எப்பொழுது தொடங்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. முதல்ல அந்த முத்ரா அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா, மைக்ரோ யூனிட் டெவலப்மெண்ட் அண்ட் ரீஃபைனான்சிங் ஏஜென்சி பேங்க் அப்படிங்கறதா இந்த முத்ரா அப்படிங்கிற ஒரு வங்கியோடைய விரிவாக்கம். இது வந்து சின்ன சின்ன ஆண்டர்பிரினர்களுக்கெல்லாம் வந்து உதவி செய்யறதுக்காக இந்த வங்கியானது துவங்கப்பட்டிருக்கும். எப்ப துவங்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. April 8 2015 இந்த வங்கியானது துவங்கப்பட்டது. ஸோ 55வது கேள்விக்கான ஆன்சர் சி. அடுத்து 56வது கேள்வி, இந்தியாவில் ஊரக சாலை பகுதி 26.50 லட்சம் சதுர கிலோமீட்டர் வந்து இருக்கா அப்படின்னா ஆமா இருக்கு, சரிங்களா. சதுரல கிலோமீட்டர், சரிங்களா, லென்த் தான் கேக்குறாங்க, அவ்வளவு கிலோமீட்டருக்கான இருக்கு. அடுத்து இதில் இந்த கிராமப்புற பகுதியில் இருக்கிற சாலைகள்ல 80% வந்து சாலை வந்து போட்டிருக்காங்களா அப்படின்னு கேட்டோம்னா கிடையாது. 80% போல வெறும் 13.5% மட்டும்தான் வந்து சர்ஃபேஸ்டா பண்ணிருக்காங்க, சரிங்களா. அந்த சர்ஃபேஸ் வந்து நல்லா ஒரு பக்கா ரோடா வந்து போட்டிருக்காங்க. மற்றதெல்லாம் வந்து பார்த்தோம்னா இன்னும் வந்து சாதாரண சாலைகளா தான் இருக்கு. ஸோ 56வது கேள்விக்கான ஆன்சர் ஏ, 1 only. அதற்கு அடுத்தது புறா அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ புறா அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா ப்ரொவைடிங் ப்ரொவிஷன் ஆஃப் அர்பன் ஃபெசிலிட்டி ஃபார் ரூரல் ஏரியா, சரிங்களா. இதுதான் வந்து புறா அப்படிங்கிறதுக்கான ஒரு எக்ஸ்பென்ஷன். கிராமப்புற பகுதிகளுக்கும் நகர்ப்புறத்தில் இருக்கிற அனைத்து வசதிகளும் உட்கட்டமைப்பு வசதிகளும் செய்து கொடுக்கணும் அப்படிங்கறதுதான் இதோடைய நோக்கம். இதுல வந்து டாக்டர் APJ அப்துல் கலாம் தான் இந்த திட்டத்தை வந்து முன்மொழிந்தவர் ஆவார். 57வது கேள்விக்கான ஆன்சர் பி. அடுத்ததா 58வது கேள்வி, தேவைக்கு அதிகமாக பலர் வேலை செய்தால் அதை வந்து என்னன்னு அழைப்போம் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. ஏ சுச்சுவேஷன் வேர் பீப்புள் எம்ப்ளாய்டு இன் எக்ஸஸ் ஓவர் அண்ட் அபோவ் த ரெக்யர்மெண்ட் கால்டு, என்ன சொல்லுவாங்க அப்படின்னா டிஸ்கைஸ்டு அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ ஆன்சர் வந்து டி, எதுவுமே இல்லை, சரிங்களா. ஓப்பன் அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னா அது எல்லாருக்கும் ஓப்பனாகவே தெரியும், இது வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் இல்லை அப்படின்னு. சீசனல் அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கும் போது பருவ காலத்துக்கு தகுந்தாப்போல் விவசாயத்துல வந்து ஏற்படும். அண்டர் அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கும் பொழுது ஒருவருக்கு வந்து வேலை வாய்ப்பு வந்து ஒரு நல்ல டிகிரி படிச்சிருப்பாரு, ஆனா வந்து ரொம்ப ஒரு 10th குவாலிபிகேஷன்ல இருக்கிற ஒர்க் அவர் செய்யறாரு அப்படின்னா அது வந்து ஒரு அண்டர் அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அதுவே வந்து தேவைக்கு அதிகமான மார்ஜினல் ப்ரொடக்டிவ் வந்து ஜீரோல இருக்கு அப்படின்னா அந்த விதமான ஒரு வேலை வாய்ப்பு என்ன சொல்லுவோம் அப்படின்னா டிஸ்கைஸ்டு அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ ஆன்சர் டி, மேற்கண்ட எதுவும் இல்லை. அடுத்ததா 59வது கேள்வி,
இந்தியாவில் ஊரக கடனுக்கு வந்து என்ன எது வந்து அதிக காரணமா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்தியாவில் ஊரக கடனுக்கு அதிக காரணமாக இருப்பது வறுமை தான். வறுமை இருக்கிறதுனால கடன்கள் ஆட்டோமேட்டிக்கா அதிகரிக்குது. 59வது கேள்விக்கான ஆன்சர் ஏ. அடுத்ததா 60வது கேள்வி, சூஸ் த கரெக்ட் பேர் அபவுட் தமிழ்நாடு. தமிழ்நாட்டை பத்தி கேட்டிருக்காங்க. ஸோ ஜியாகிரபிக்கலி நம்ம 11வது ஸ்டேட்டா, ரொம்ப பெரிய ஸ்டேட்டா அப்படின்னா, ஆமா நம்ம வந்து பார்த்தோம்னா ஜியாகிரபிக்கலி 11வது லார்ஜஸ்ட் ஸ்டேட். சரி, பாப்புலேஷன் வைஸ்ல எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா தேர்ட் லார்ஜஸ்ட் ஸ்டேட். ஸோ இது வந்து தப்பு. அதே ஜிடிபி கான்ட்ரிபியூஷன் மற்ற ஸ்டேட்டு கம்பேர் பண்ணும்போது ஜிடிபி கான்ட்ரிபியூஷன்ல நம்ம செகண்ட் பிளேஸ்ல வந்து இருக்கோம். ஸோ இதுவும் வந்து தப்பா கொடுத்துருக்காங்க. அதுவே பெர் கேபிட்டா இன்கம் பொறுத்த வரைக்கும் நம்ம 3வது பெரிய மாநிலமா இருக்கோம். ஸோ ஒன்று மட்டும்தான் வந்து சரியா கொடுத்துருக்காங்க. ஆன்சர் ஏ, ஒன் ஒன்லி. அதற்கடுத்துதான் தமிழ்நாட்டில் எத்தனை ஆறுகள் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தமிழ்நாட்டுல மொத்தம் 17 ஆறுகள் உள்ளன. ஸோ தமிழ்நாட்டுடைய ஆறுகளின் எண்ணிக்கை 17. 61வது கேள்விக்கான ஆன்சர் சி, 17. அடுத்ததா 62வது கேள்வி, தமிழகத்தில் 81 அணைக்கட்டுகள் உள்ளன. தமிழகத்தில் 2239 கால்வாய்கள் அமைந்துள்ளன. ஸோ ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். ஆன்சர் சி, போத் 1 and 2. 62வது கேள்விக்கான ஆன்சர் சி, போத் 1 and 2. அதற்கு அடுத்ததா சரியான விடையை தேர்ந்தெடுக. சரிங்களா, சரியான விடை தேர்ந்தெடுக்க. பாக்சைட் அதிகமா எங்க கிடைக்குது, அயன் ஓர் இரும்பு தாது எங்க கிடைக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பாக்சைட் அதிகமா ஏற்காட்டிலையும், இரும்பு ஓர் வந்து கஞ்சம் மலையிலையும் வந்து அதிகமா கிடைக்குது. ஸோ ரெண்டுமே தப்பான மேட்சா கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்சர் டி. அதற்கடுத்ததா தமிழ்நாடு, தமிழ்நாட்டோட மக்கள் தொகை எந்தெந்த நாட்டுடைய மக்கள் தொகையை விட அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸ்பெயின் நாட்டுடைய மக்கள் தொகையை விட அதிகமா இருக்கு, பிரான்ஸ் நாட்டுடைய மக்கள் தொகையை விட அதிகமா இருக்கு, பங்களாதேஷுடைய மக்கள் தொகையை விட அதிகமா இருக்கான்னு கேட்டா கிடையாது. இங்க வந்து அதிக நம்மளோட அதிக மக்கள் தொகை இருக்காங்க. ஸோ 64வது கேள்விக்கான ஆன்சர் ஏ, 1 and 2 only. அதற்கு அடுத்ததா பாப்புலேஷன் டென்சிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா, 65வது கேள்வி, இந்தியாவுடைய மக்கள் தொகை அடர்த்தி 382 2011வது சென்சஸ் படி கரெக்ட். தமிழ்நாட்டுடைய பாப்புலேஷன் டென்சிட்டி 555. ஸோ ஆன்சர் சி, போத் 1 and 2 கரெக்ட்லி மேட்ச்டு. 65வது கேள்விக்கான ஆன்சர் சி. அடுத்ததா 66வது கேள்வி, இந்தியாவுடைய அர்பனைசேஷனை பத்தி கேட்டிருக்காங்க. இந்தியாவுடைய அர்பனைசேஷன் 31%லயும், இது தமிழ்நாட்டுடைய அர்பனைசேஷனுடைய க்ரோத் ரேட் வந்து பர்சன்டேஜ் வந்து பார்த்தோம்னா 48.4% இருக்குது. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தோம்னா ரெண்டுமே தப்பா வந்து கொடுத்துருக்காங்க. 66வது கேள்விக்கான ஆன்சர் டி, நன் ஆஃப் தி அபோ. அடுத்ததா 67வது கேள்வி, 2011ஆம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டுடைய பாலின விகிதம், சரிங்களா, ஆண் பெண்ணுக்கு இடையே உள்ள விகிதம், மேல் ஃபீமேலுக்கு உள்ள விகிதம் எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் செஞ்சு 995, சரிங்களா, 1000 ஆண்கள் இருக்கும் பொழுது அதற்கு ஈக்குவலா 995 பெண்கள் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க. அதற்கடுத்தது சரியான கூற்றை தேர்வு செய்க. தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டு மாநில ஜிடிபி ஆனது இலங்கை நாட்டினுடைய ஜிடிபியை விட அதிகமாகுமா? ஆமா, இலங்கையை விட நம்மளுடைய ஜிடிபி, தமிழ்நாட்டுடைய ஜிடிபியே அதிகம்தான். தமிழ்நாடு மாநில ஜிடிபி ஆனது நியூசிலாந்து நாட்டு ஜிடிபியை விட குறைவான்னு கேட்டா கிடையாது, நம்ம நியூசிலாந்தை விடையும் அதிகமா தான் இருக்கும். ஸோ ரெண்டாவது இருக்கிறது தப்பா கொடுத்துருக்காங்க. 68வதுக்கு ஆன்சர் ஏ, 1 only. அடுத்ததா 69, மேட்ச் த ஃபாலோயிங். தமிழ்நாட்டுடைய டேட்டாவை வச்சு நம்மளுடைய ஜிடிபி கான்ட்ரிபியூஷனை கேட்டிருக்காங்க. ஜிடிபியை பொறுத்த வரைக்கும் வேளாண்மை 8% ஸ்டேட் ஜிடிபிக்கு கான்ட்ரிபியூஷன் செய்து, தொழில்துறையை பொறுத்த வரைக்கும் 28%, சேவைத்துறை சர்வீஸ் செக்டரை பொறுத்த வரைக்கும் 64% வந்து நமக்கு இருக்கு. ஸோ ஆன்சர் வந்து பி, இதுதான், சரிங்களா. அதாவது நம்மளுடைய ஜிடிபி, ஸ்டேட் ஜிடிபி அப்படின்னு சொல்லுவாங்க, மாநிலத்துடைய ஜிடிபியோடைய கான்ட்ரிபியூஷன் பங்களிப்பு ஒவ்வொரு துறையிலிருந்தும் இவ்வளவு இருக்கு. அதற்கடுத்ததா தமிழ்நாட்டில் தனிநபர் வருமானம் எவ்வளவு, சரிங்களா, அமெரிக்கன் டாலர்ல கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டுடைய தனிநபர் வருமானம் 2200 அமெரிக்கன் டாலர்.
அதற்கு அடுத்தது தமிழ்நாட்டில் வேளாண் காலநிலை மண்டலம் எத்தனை இருக்கு, தமிழ்நாட்டில் ஹவு இந்த நம்பர் ஆஃப் அக்ரோ கிளைமேட்டிக் ஜோன் அப்படின்னு சொல்றோம், அந்த அக்ரோ கிளைமேட்டிக் ஜோன் எத்தனை இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 7 அக்ரோ கிளைமேட்டிக் ஜோனானது உள்ளது. அடுத்ததா 72வது கேள்வி, கீழ்கண்டவற்றுள் எதன் உற்பத்தியில் தமிழகம் தேசிய அளவில் முதலிடம் வகிக்கவில்லை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ தமிழ்நாட்டுடைய அந்த ப்ரொடக்ஷன்ல நிறைய விஷயங்கள் அதிகமா நம்ம ப்ரொடக்ஷன் செஞ்சுட்டு இருக்கோம், முதல் இடத்துல இருக்கும் தமிழ்நாடு. ஆனா கீழ்கண்டவற்றில் எது முதலிடத்தில் இல்லை அப்படின்னா, சோளமானது நம்ம வந்து முதலிடத்துல இல்லை. சோளம் உற்பத்தியில ஜோவார் உற்பத்தியில வந்து பார்த்தோம்னா தேர்ட் பிளேஸ்ல தான் இருக்கும். மக்காச்சோளம் முதலிடத்துல இருக்கும், கம்பு முதலிடத்துல இருக்கும், பருத்தி வந்து முதலிடத்துல இருக்கும், பட் சோளத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம 3வது இடத்துல தான் இருக்கோம். அது அடுத்தது 73வது கேள்வி, தமிழகத்தை பற்றி சரியான கூற்றை வந்து தேர்வு செய்க. சரிங்களா, இது வந்து பார்த்தோம்னா சென்னை அப்படின்னு கூட நீங்க மாத்திக்கலாம். சரிங்களா, எக்ஸாக்டா சொன்னோம்னா சென்னை தான் சொல்லலாம். ஹெல்த் கேபிட்டல் ஆஃப் இந்தியாவா, ஆமா. பேங்கிங் கேபிட்டல் ஆஃப் இந்தியாவா அப்படின்னா ஆமா. டெட்ராய்ட் ஆஃப் சவுத் இந்தியாவா அப்படின்னா, டெட்ராய்ட் ஆஃப் ஏசியாவே இதுதான். ஸோ ஏசியா இருக்கும் போது இந்தியாவும் இந்தியாவிலும் இதுதான் டெட்ராய்டு. அப்ப தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இதுதான் டெட்ராய்டு, சவுத் இந்தியாவிலும் இதுதான் டெட்ராய்டு. சரிங்களா, ஏசியாவிலேயே டெட்ராய்டு அப்படின்னு சொல்லும் போது சென்னையை சொல்லலாம். அப்ப அதுக்குள்ளதான் மத்த எல்லாமே வர்றதுனால ஸோ ஆல்தியோ எல்லாமே வந்து கரெக்டு தான். சரிங்களா, இது தமிழகம் அப்படிங்கிறத விட சென்னை அப்படின்னு சொல்லி இதை மாத்தி எடுத்துக்காங்க. அடுத்ததா சேலம் இஸ் கால்டு. சரிங்களா, சேலத்தை வந்து என்ன நினைக்கிறோம் அப்படின்னா ஸ்டீல் சிட்டி. சரிங்களா, எஃகு நகரம். சரிங்களா, லைட்டா கன்ஃபியூஸ் பண்றதுக்காக வந்து அயன் சிட்டின்னு கொடுத்துருக்கோம், பட் ஸ்டீல் சிட்டி தான் எக்ஸாக்டா சொல்லணும் அப்படின்னா. அதுக்கடுத்தது தூத்துக்குடி இஸ் த கேட்வே ஆஃப் சவுத் இந்தியா. தூத்துக்குடி தென்னிந்தியாவின் நுழைவாயில் என்று அழைக்கப்படுகிறதா அப்படின்னு கேட்டா, தூத்துக்குடியானது தமிழ்நாட்டுடைய நுழைவாயில் தான் அழைக்கப்படுகிறது. இப்போ தென்னிந்தியாவின் நுழைவாயில் அப்படின்னு சொல்லி எல்லாம் அழைக்கப்படல. வேதிப்பொருட்கள் உற்பத்தியில் தூத்துக்குடியானது தமிழ்நாட்டில் 2ஆம் இடம் வகிக்கிறது. நம்ம தான் வந்து பார்த்தோம்னா தூத்துக்குடியும் இந்த வேதிப்பொருட்கள் கெமிக்கல் ப்ரொடக்ஷன்ல வந்து செகண்ட் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசரா இருக்காங்க. ஸோ கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான் கேட்டிருக்காங்க, பி 2 only. அடுத்ததா 76வது, தமிழ்நாட்டில் இந்தியாவின் தமிழ்நாடானது இந்தியாவின் நூல் கிண்ணம். சரிங்களா, யான் பவுல் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுதா, ஆமா அழைக்கப்படுது. இந்திய ஜவுளி உற்பத்தியில் 41% தமிழ்நாடு கொண்டுள்ளதா, ஆமா தமிழ்நாடு தான் கொண்டுள்ளது. ஸோ அப்ப ஆன்சர் வந்து பார்த்தோம்னா கூற்றும் சரி காரணமும் சரி ரெண்டுமே. சரிங்களா, எதனால நூல் கிண்ணம்னு சொல்றாங்கன்னா அதிகமான ப்ரொடக்ஷன் இருக்கிறதுனாலதான் நூல் கிண்ணம்னு நம்ம சொல்லுவாங்க. அதற்கு அடுத்ததா 77வது கேள்வி, சிமெண்ட் உற்பத்தியை பொறுத்தவரையில் சரியான விடையை வந்து தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. சிமெண்ட் உற்பத்தியில் முதலிடம் அப்படின்னாவே அது ஆந்திர பிரதேசம் தான் வரும். ஸோ 1 வந்து தப்பு, ராஜஸ்தான் 7வது இடம், தமிழ்நாடு 3வது இடம், இது ரெண்டுமே கரெக்டு தான். ஸோ 2 and 3 மட்டும்தான் வந்து கரெக்டு. ஸோ 77வது கேள்விக்கான ஆன்சர் சி 2 and 3. அடுத்ததா 78வது கேள்வி, தென்காசி குட்டி ஜப்பான் என்று அழைக்கப்படுகிறதா, கிடையாது, சிவகாசி. அது வந்து ஜவஹர்லால் நேரு தான் சிவகாசிய குட்டி ஜப்பான்னு சொல்லி அழைச்சிருப்பாரு. கோயம்புத்தூர் காற்றழுத்த விசைக்குழாய் நகரமா, பம்ப் சிட்டியா அப்படின்னா, ஆமா கோயம்புத்தூர் தான் பம்ப் சிட்டி அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. இப்போ 78வது கேள்விக்கான ஆன்சர் 2 only. அதற்கு அடுத்துதான் 79வது கேள்வி, தமிழகத்தில் அதிக மக்கள் தொகை அடர்த்தி கொண்ட நகரம் எது. தமிழ்நாட்டுல அதிக மக்கள் தொகை அடர்த்தி கொண்ட நகரம் அப்படின்னா சென்னை தான் இருக்கு. சென்னையை பொறுத்தவரை மக்கள் தொகை அடர்த்தி அப்படின்னாவே ஒரு சதுர கிலோமீட்டருக்கு மக்கள் எவ்வளவு வாழ்றாங்களோ அதுதான் மக்கள் தொகை அடர்த்தின்னு சொல்லுவாங்க. சென்னையை பொறுத்த வரைக்கும் ஒரு சதுர கிலோமீட்டருக்கு 26,903 பேர் வந்து வசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதுதான் வந்து பார்த்தோம்னா அதிக மக்கள் தொகை அடர்த்தி கொண்ட நகரம். அடுத்ததா 80வது கேள்வி, கீழ்கண்ட வாக்கியங்களை கவனி. பொருளாதார மேம்பாடு என்பது பொருளாதாரத்தில் அனைத்து துறைகளிலும் ஒட்டுமொத்த வளர்ச்சியை தொழில்நுட்ப உதவியோடு அடைதலாகும். சரி, பொருளாதார மேம்பாடு என்பது மக்களின் வாழ்க்கை தரத்தையும் நிலையான நாட்டின் வளர்ச்சியும் குறிக்கிறது. இதுதான் சரிங்களா, அதாவது எக்கனாமிக்கல் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. இதுல வந்து இரண்டுமே சரியான கூற்றுதான், அதாவது வாக்கியங்கள் தான். அடுத்ததா 81வது கேள்வி, வாங்கும் திறன் சமநிலையின் அடிப்படையில் இந்தியாவானது 3வது இடத்தை வந்து பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லி வந்து 3வது பெரிய நாடாகும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஆமா இது கரெக்டு தான். சமீபத்தில் சீனா வாங்கும் திறன் சமநிலை அடிப்படையில் முதல் இடத்தை பிடித்துள்ளதா, ஆமா இதுவும் கரெக்டு தான். ஆனா கேள்வி தவறான வாக்கியத்தை தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க, சூஸ் த இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்னு கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே சரி அப்படிங்கிறதுனால எதுவுமே இன்கரெக்டான ஸ்டேட்மெண்ட் கிடையாது.
அடுத்ததா 82வது கேள்வி, தமிழ்நாட்டில் கல்வி அறிவு வீதம் தென் மாநிலங்களில் 3வது இடத்தை வந்து பெற்றிருக்கு அப்படின்னு கேட்டா கிடையாது, 2வது இடத்தை வந்து பெற்றிருக்கு. அது தமிழ்நாட்டில் உயர்கல்விக்கான சேர்க்கையானது இந்தியாவிலேயே அதிகமான, ஆமா நம்ம தான் உயர்கல்வி சேர்க்கைக்கு ஹையர் லெவல் ஆஃப் எஜுகேஷன் வந்து பார்த்தோம் அப்படின்னா என்ரோல்மெண்ட்ல ரொம்ப அதிகமா இருக்கிறோம். சோ ஆன்சர் பி 2 ஒன்லி. அடுத்து 83வது கேள்வி, தவறான இணையை வந்து தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நேஷனல் கிரீன் ட்ரிபியூனல் ஆக்ட் 2010 ஆகும்னா ஆமா 2010 தான். அதற்கடுத்தது ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன் ஆக்ட் 1980 ஆனா ஆமா 80 தான். வாட்டர் ப்ரிவென்ஷன் அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் பொல்யூஷன் ஆக்ட் 1974 அப்படின்னா ஆமா 1974 தான். அதுவே பயோடைவர்சிட்டி ஆக்ட் என்ன வருடம் அப்படின்னா 2002 ஸோ 2002 தான் பல்லுயிர் தன்மை பாதுகாப்பு சட்டமானது ஏற்றப்பட்டது. ஸோ தவறான இணை அப்படின்னா டி 83 டி தான். அதற்கு அடுத்ததா 84வது, அண்ட் அன்சர்டனிட்டி க்ளோரி அப்படிங்கிற ஒரு புத்தகத்துடைய ஆசிரியர் யாருன்னு கேட்டிருக்காங்க. அன்சர்டனிட்டி க்ளோரி அப்படிங்கிற ஒரு புத்தகத்துடைய ஆசிரியர் இந்தியாவில் பொருளாதார நிபுணராக இருக்கக்கூடிய அமர்த்தியா சென் ஆவார். 84வது கேள்விக்கான ஆன்சர் சி அமர்த்தியா சென். அடுத்து 85வது கேள்வி, ஒரு எந்த ஒரு நாட்டின் மேம்பாட்டிற்கும் மனித வளம் அத்தியாவசியமாகும். ஆமா அத்தியாவசியம்தான். கல்வி மற்றும் மக்கள் நலத்தில் முதலீடு செய்வதன் விளைவாக அவர்களின் எதிர்காலத்தில் அதிக அளவு பயன் கிடைக்கும். ஆமா இது இரண்டுமே சரியான ஸ்டேட்மெண்ட் தான், அதற்கான விளக்கம் தான். மனித வளத்தை பத்தி பேசிருக்காங்க, முதல்ல மனித வள மேம்பாட்டை பத்தி பேசியிருக்காங்க, அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ ரெண்டுமே சரியான வாக்கியங்கள் தான். அடுத்தது 86வது கேள்வி, மனிதவள மேம்பாட்டு குறியீடு ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் கணக்கில் பின்வரும் எந்த குறியீடு பரிமாணத்தை எடுத்துக்கொள்ளவில்லை. சரிங்களா, எதை வந்து எந்த குறியீடை வந்து நம்ம எடுத்துக்கொள்ளவில்லை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்ப முதல்ல என்ன எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா 3 இண்டிகேட்டர் இருக்கும் சரிங்களா, ஹெல்த் இருக்கும், எஜுகேஷன் இருக்கும், இன்கம் இருக்கும். அதாவது ஹெல்த் அப்படின்னா லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். எஜுகேஷன் அப்படிங்கும் போது என்ரோல்மெண்ட் ரேட் வந்து சொல்லுவோம். இன்கம் அப்படிங்கும் போது ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் வாழ்க்கை தரம் அப்படின்னு சொல்லி சொல்லிடுவோம். அப்ப ஜெண்டர் மட்டும் தான் இதுல வந்து எடுத்துக்கிறது இல்ல. ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ்ல ஜெண்டரை பத்தி பெருசா எதுவுமே பேசியிருக்க மாட்டாங்க. அதற்கடுத்து 87வது கேள்வி, இவர் தனது ஆட்சியில் குடிமக்களுக்கும் இராணுவத்திற்குமான ஒரு புதிய நிர்வாக முறையை அமைத்தார். இவர் அறிமுகப்படுத்திய வெள்ளி நாணயமானது ரூபியா என்று அழைக்கப்பட்டது. இந்த அரசருடைய பெயர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த அரசர் வேற யாரும் கிடையாது, ஷெர்ஷா சூரி தான். ஸோ 87வது கேள்விக்கான ஆன்சர் சி ஷெர்ஷா சூரி. அடுத்ததா 88வது கேள்வி, யாருடைய ஆட்சி காலத்தில் வணிக குழுக்கள் தங்களுக்கான படைகளை வைத்துக் கொள்ள அனுமதிக்கப்பட்டது. சரிங்களா, எந்த ஆட்சி காலத்துல ட்ரேடர்ஸ் வந்து அவங்களுக்கான தனியா ஒரு ஆர்மி, ஏன்னா அவங்களுக்கான பாதுகாப்பை வந்து உறுதிப்படுத்துறதுக்காக யாருக்கு வந்து அனுமதி கொடுத்துருக்கு, யார் அனுமதி கொடுத்தாங்க அப்படின்னா லேட்டர் சோலாஸ், பிற்கால சோழர்கள் தான் அவர்களுக்கு அனுமதி கொடுத்துருப்பாங்க. அடுத்ததா 89வது கேள்வி, நாணயங்கள் பணத்தின் முக்கிய வடிவமாகும், முதன் முதலில் நாணயங்களை உபயோகப்படுத்தியவர்கள் யார்னு கேட்டிருப்பாங்க. உலகில் முதல் முதலில் நாணயங்களை வந்து ஒரு டிரான்சாக்ஷனுக்கு யூஸ் செஞ்சவர்கள் அப்படின்னா சீனர்களை தான் சொல்லுவாங்க. ஸோ 89வது கேள்விக்கான ஆன்சர் சி சீனர்கள். அடுத்ததா 90வது கேள்வி, எனக்கு 100வது கேள்வி கேள்வியே வந்து கொஞ்சம் இதுல தவறுகள் இருக்கு, ஸோ இதை மட்டும் விட்டுருங்க. அடுத்ததா 91வது கேள்வி, இந்தியா அனைத்தும் இந்தியாவில் அனைத்து முக்கிய வங்கிகளும் 1969 நாட்டுடைமை ஆக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அனைத்து வங்கியும் கிடையாது, அதாவது இங்கிலீஷ்ல கரெக்டா கொடுத்துருப்பாங்க, ஆல் மேஜர் இம்பார்ட்டன்ட் பேங்க்ஸ் சரிங்களா, அதாவது முக்கியமான வங்கிகள். இதை வந்து பார்த்தோம்னா 16 வங்கிகள் அப்படின்னு சொல்லி முன்னையே பார்த்துருப்போம். 16 வங்கிகள் நாட்டுடைமையாக்கப்பட்டதா, ஆமா அப்படின்னா நாட்டுடைமை ஆக்கப்பட்டது. இந்தியாவில் பணப்புழக்கத்தை ஒழுங்குபடுத்தும் பணியினை இந்திய ரிசர்வ் வங்கி மேற்கொள்கிறது. ஆமா சிஆர்ஆர் எஸ்எல்ஆர் அந்த மாதிரி மெத்தேடு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேங்க் ரேட், இந்த மாதிரி முறைகள்லாம் வந்து பணப்புழக்கத்தை இவங்க தான் கண்ட்ரோல்ல கொண்டு வந்திருக்கு, எப்பயுமே கண்ட்ரோல்ல வச்சிருப்பாங்க. அதற்கடுத்து இந்திய ரிசர்வ் வங்கி ஏப்ரல் 1948 முதல் அதன் பணியை துவங்கியதா அப்படின்னு கேட்டா கிடையாது. 1935 அதோட பணி தொடங்கப்பட்டிருக்கும். 1949 அரசாங்கத்துடைய ரிசர்வ் வங்கியா இதனுடைய பணியை தொடங்கியிருக்கும்.
சோ மூன்றாவது ஸ்டேட்மெண்ட் தப்பு. இந்திய ரிசர்வ் வங்கி 1949 நாட்குடிமை ஆக்கப்பட்டதா? ஆமா, நேஷனலைசேஷன் வந்து 1949 செஞ்சிருப்பாங்க. சோ மூன்று மட்டும்தான் தவறு. சோ 1, 2 மற்றும் 4 சரியான ஸ்டேட்மெண்ட் தான். அடுத்ததா 92வது கேள்வி. பணத்தின் சிக்கலும் அதன் தீர்வும் எனும் ஆராய்ச்சி கட்டுரையின் அடிப்படையில் தான் இந்திய ரிசர்வ் வங்கியின் அடிப்படை சட்டமானது உருவாக்கப்பட்டது. சரி, அப்ப அந்த ஆராய்ச்சி கட்டுரையை எழுதியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. இந்த பணத்தின் சிக்கலும் அதன் தீர்வும், த ப்ராப்ளம் ஆஃப் ரூபி இட்ஸ் ஆரிஜின் அண்ட் சொல்யூஷன் அப்படிங்கிற ஒரு ஆய்வு கட்டுரையை எழுதியவர் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர். அதற்கடுத்ததா 93வது கேள்வி. தவறான இணையை வந்து தேர்வு செய்ய அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு நாட்டுடைய நாணயங்களை கொடுத்துருக்காங்க. கனடாவை பொறுத்த வரைக்கும் கனடியன் டாலர் தான் இருக்கு, ஆஸ்திரேலியாவை பொறுத்த வரைக்கும் ஆஸ்திரேலியன் டாலர் தான் இருக்கு. அதுவே மலேசியாவில் மலேசியன் டாலரான்னு கேட்டால் கிடையாது. மலேசியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா ரின்கிட் அப்படின்னு சொல்லி ஒரு நாணயத்தை பயன்படுத்துவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ரின்கிட், மலேசியன் ரின்கிட்னு சொல்லுவாங்க. ஜப்பானுக்கு என் தான் வந்து பயன்படுத்துறாங்க. ஸோ தவறான இணையை வந்து கேட்டதுனால சி மலேசியா. அடுத்ததா 94, நாடுகளுக்கு இடையே பணம் செலாவணி என்று அழைக்கப்படுகின்றது. ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டுக்கு பணத்தை கொண்டு போறோம் அப்படின்னா அதை வந்து செலாவணி அப்படின்னு சொல்லி அழைப்போம். உலக நாடுகளுக்கு இடையில் செலாவணி எந்த தரநிலை பணத்தை கொண்டு, உலகத்துல வேர்ல்டு கரன்சின்னு சொல்லி எதை அழைக்கிறாங்கன்னு சொல்லி சிம்பிளா கேட்டிருப்பாங்க. அமெரிக்கன் டாலர் தான். அதற்கு அடுத்ததா 95வது கேள்வி. 1925 ஆங்கிலேய அரசு ரூபாய் நோட்டுகளை அச்சடிக்க ஒரு அச்சகத்தை துவங்கியது. கீழ்கண்ட எந்த இடத்துல அந்த அச்சகமானது நிறுவப்பட்டதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மகாராஷ்டிரா மாநிலத்துல நாசிக், சரிங்களா? அந்த நாசிக்ல தான் வந்து அந்த அச்சகமானது தொடங்கப்பட்டிருக்கும். இன்று வரை அது வந்து இயங்கிக் கொண்டுதான் இருக்கின்றது. அடுத்ததா 96வது கேள்வி. இந்திய ரிசர்வ் வங்கி எவ்வளவு பணம் அச்சடிக்க வேண்டும் என்பதை முடிவு செய்கிறது. அதிகபட்சம் எவ்வளவு மதிப்புடைய அந்த வேல்யூ, எவ்வளவு மேக்சிமம் வேல்யூ இருக்கிற நோட்டை வந்து இந்திய ரிசர்வ் வங்கியால் அச்சடிக்க முடியும் அப்படின்னா, இப்ப இருக்கிற சட்டத்தின்படி பார்த்தோம்னா 10,000 ரூபாய் நோட்டுகள் வரை அச்சடிக்க முடியும். ஆனா கவர்மெண்ட் 2,000 அடிக்குது. அப்ப ஆனாலும் அதுக்கான உரிமை எவ்வளவு வரைக்கும் இருக்குன்னா, ஒரு நோட்டு 10,000 ரூபாய் வேல்யூ இருக்கிற வரைக்கும் அடிச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ரூல் வந்து அவைலபிளா இருக்கு. அடுத்ததா 97வது கேள்வி. Which one of the following are not indirect tax? Not indirect tax அப்படின்னா எதுலாம் வந்து பார்த்தோம்னா டைரக்ட் டாக்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்கறதா வந்து கேட்கறாங்க. மறைமுக வரி இல்லை அப்படின்னா எதுலாம் வந்து நேர்முக வரி அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. வெல்த் டாக்ஸ் அண்ட் கார்பரேட் டாக்ஸ், கார்பரேஷன் டாக்ஸ் அண்ட் கார்பரேட் டாக்ஸ் ரெண்டுமே ஒண்ணுதான். ஸோ இந்த வெல்த் டாக்ஸ் அண்ட் கார்பரேஷன் டாக்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு நேரடி வரி. ஜிஎஸ்டி அண்ட் கஸ்டம் டாக்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு இன்டைரக்ட் டாக்ஸ் ஆகும். ஸோ 1 and 2 only. இதுதான் வந்து பார்த்தோம்னா 97வது கேள்விக்கு ஆன்சர், சரிங்களா? 1 and 2 only மட்டும்தான் இன்டைரக்ட் டைரக்ட் டாக்ஸ், மற்ற ரெண்டும் இன்டைரக்ட் டாக்ஸ். அடுத்ததா 98வது கேள்வி. தவறான வாக்கியத்தை தேர்வு செய்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 1954 முதன் முதலில் பண்டங்கள் மற்றும் பணிகள், அதாவது ஜிஎஸ்டி வந்து பிரான்ஸ் நாடு அறிமுகப்படுத்தியதானா? ஆமா, அறிமுகப்படுத்தியதுதான். அதற்கு அடுத்ததா ஜிஎஸ்டிங்கிறது ஒரு முனை வரியா? ஆமா, சிங்கிள் பாயிண்ட் டாக்ஸேஷன் தான். 1 point டாக்ஸேஷன் ஆர் சிங்கிள் பாயிண்ட் டாக்ஸேஷன். இந்தியாவில் ஜிஎஸ்டி ஆனது July 1, 2016 முதல் அமலுக்கு வந்ததான்னு கேட்டா, July 1, 2017 மேலேயே ஃபேக்சுவல் குவெஸ்டினா ஒன்று பார்த்துருப்போம். ஸோ 2017 முதல் அமலுக்கு வந்தது. அது ஜிஎஸ்டி வரி இந்தியாவின் வரி கட்டமைப்பை ஒருங்கிணைக்கிறதா? ஆமா, இது வந்து ஒரு யூனிஃபார்ம் ஸ்ட்ரக்சர் வந்து எல்லா மாநிலங்களுக்கு இடையிலும் கொண்டு வருது. ஸோ தவறான வாக்கியத்தை மட்டும்தான் கேட்டிருக்காங்க. 3 மட்டும்தான் தவறான வாக்கியம். அடுத்ததா 99, சர் ஜேம்ஸ் வில்லியம்ஸ் என்பவரால் முதன் முதலில் வருமான வரி இந்தியாவில் எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது? சர் வில்லியம் ஜோன்ஸ் அவர்களால் வருமான வரியானது 1860 அறிமுகப்படுத்தப்பட்டது. 1857 ஏற்பட்ட பெரும் புரட்சியின் காரணமாக அரசாங்கத்துக்கு நிறைய இழப்பு ஏற்பட்டிருக்கும். ஸோ அதை சரி கட்டுறதுக்காக தான் வருமான வரி அப்படிங்கிறது சர் ஜேம்ஸ் வில்சன் அப்படிங்கிறவர் ஆரம்பிச்சிருப்பாரு. ஸோ அதை கொண்டு வந்ததுக்கு பரிந்துரை செஞ்சிருப்பாரு. அது எந்த ஆண்டு முதல் அமலுக்கு வருது அப்படின்னா 1860 முதல் அமலுக்கு வருகிறது. அதுக்கடுத்து கடைசி 100வது கேள்வி. தேய்வு வீத வரி விதிப்பு, ரிக்ரெசிவ் டாக்ஸேஷன் முறை என்பது அதிக வருமானம் ஈட்டுபவர்களை விட குறைந்த வருமானம் ஈட்டுபவர்களிடம் அதிக வரி விகிதத்தை குறிக்கிறது. கீழ்கண்டவற்றில் எது தேய்வு வரி விதிப்பு முறையாகும்? கீழே இருக்கிறதுல எது வந்து
ரெக்ரெசிவ் டாக்ஸேஷன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. மொத்தம் டாக்ஸேஷனை பொறுத்த வரைக்கும் மூன்று விதமான டாக்ஸேஷன் இருக்கும், ப்ரொபோஷனல் டாக்ஸேஷன், ப்ராக்ரெசிவ் டாக்ஸேஷன், ரெக்ரெசிவ் டாக்ஸேஷன் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். இதுல வந்து இந்த தேய்வு வீத வரி, அதாவது பணக்காரங்களுக்கு வந்து அந்த வரி விகிதம் குறைவா இருக்கிற மாதிரி இருக்கும், அதே ஏழைகளுக்கு அது அதிகமா இருக்கும். உதாரணம், ஒரு பால் பாக்கெட்டுக்கு 5 ரூபாய் டாக்ஸ் கட்டுறாங்க அப்படின்னா இது எல்லாருக்கும் காமன் தான், ஆனா பணக்காரரை பொறுத்த வரைக்கும் 5 ரூபாய் குறைவாகவும் ஏழையை பொறுத்த வரைக்கும் 5 ரூபாய் அதிகமாகவும் தோன்றும். ஸோ இந்த மாதிரி வரி எங்க போடுறாங்க அப்படின்னா சேல்ஸ் டாக்ஸ்ல தான் வந்து போடுறாங்க சரிங்களா. விற்பனை வரியில தான் வந்து இந்த ரெக்ரெசிவ் டாக்ஸேஷன் மெத்தட் வந்து இந்தியாவில வந்து புலப்படும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இதுதான் இந்த வாரத்துக்கான டெஸ்டுக்கான பேசிக்கான ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வீக் அடுத்த டெஸ்ட் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.